இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்கள் நம் திருவழிவாட்டு அட்டவணையினுடைய இறுதி நிலையிலே நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இன்றைய தினத்தில் நம் தாயாம் திருவவை நம்மை கிறிஸ்து அரசு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்து அரசு பெருவிழா நமக்கு விடுக்கின்ற செய்தி என்ன என்பதை நாம் ஆய்ந்து பார்ப்பதற்கும் அந்த அறிந்த காரியங்களை நம் அனுதின வாழ்க்கையிலும் கடைபிடிப்பதற்கு இந்த விழா நம்மை இணைந்து அழைக்கின்றது, வாழ்வோடு ஒன்றித்திருக்க செய்கின்றது. நமது மாநிலமாக இருக்கட்டும் அல்லது நமது தேசமாக இருக்கட்டும், உலகத்தின் எந்த மூளையாக இருந்தாலும் இன்று இருக்கின்ற பெரிய பிரச்சனை எது என்று பார்க்கின்ற பொழுது இருக்கையில் யார் அமர்வது அல்லது யாரை அமர்த்துவது, அதிகாரத்தை எப்படி பெறுவது அல்லது எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று ஒரு போராட்டம் நிறைந்த சூழலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எனக்கு மணமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னவருக்கு நாம் மணிமகுடம் சூட்டிருக்கின்றோம். கல்வாரி மலையிலே கல்வனுகளுக்கு மத்தியிலே உயிர்விட்ட இயேசுவினுடைய கரங்களிலே செங்கோலை வைக்க ஆசைப்படுகின்றோம். இதுதான் இந்த கிறிஸ்து அரச பெருவிழா நமக்கு விடுக்கின்ற செய்தியா? எண்ணி பார்ப்போமே. இன்றைக்கு வாங்கி ஓட்டு வங்கியை நிரப்ப வேண்டும் என்பதற்காக எதையும் துணி செய்ய துணிந்திருக்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் முகச்சாயம் பூச்சி திரையிலே பணத்திற்காக நடித்த நடிகர்கள் எல்லோரும் இன்று நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இருக்கைகளை இடம் பிடித்துக் கொள்வதற்காக முயன்று கொண்டிருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையில இந்த இயேசுவினுடைய அரச பட்டமளிப்பு விழா நமக்கு எதை சொல்ல விரும்புகின்றது? மேலோட்டமாக இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகி நாம் எல்லோரும் தலைவர்களை பெற்றிருக்கின்றோம், எனவே நமக்கெல்லாம் அதை காட்டிலும் ஒரு சிறந்த தலைவர் தேவை என்பதற்காக இந்த விழாவா? இல்லை என்று கூறியவர்களை உற்று நோக்கி பாருங்கள். இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி பாருங்கள். அவருடைய அரசு எப்படி இருக்கும் என்பது நமக்கு புலப்படும். இயேசுவுக்கு என்று ஒரு தேசம் இருந்தால் அதன் பெயர் நேசம் என்றுதான் இருக்க வேண்டும். அங்கு நீதிதான் வெண்கொற்றக்குடையாக இருக்க முடியும். அங்கு அன்புதான் அரசாங்க மொழியாக இருக்கும். அங்கு கிடைக்கக்கூடிய கொடிய தண்டனை எதுவென்று தெரியுமா? மன்னிப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அரசவையிலே மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டம் தீட்டிய அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாது. தன்னையே இழந்தவர்கள் முழுவதுமாக பிறருக்காக தங்களையே கையெடுத்து தங்களை தாழ்த்திக் கொள்கின்ற நபர்கள் எல்லோரும் இயேசுவின் அரசவை இருக்கைகளிலே அலங்கரித்துக் கொண்டிருப்பார். ஏழை எளியவர்களும் புறந்தள்ளப்பட்டவர்களும் கண்டுகொள்ளப்படாத சமூகத்தினுடைய எச்சங்களாக இன்று தங்கள் மிச்ச வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மட்டும்தான் அந்த அரசவையின் பெருங்குடி மக்களாக இடம்பெற்றிருப்பார். இப்படி ஒரு அரசவை, இப்படி ஒரு அரசர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது இயேசுவினுடைய அரசாக மட்டும்தான் இருக்க முடியும். என்னுடைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் திரைவாக்கின புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். என்ன வாசகத்திலே கூறப்பட்டிருக்கின்றது? ஒரு அரசன் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசர்கள் எல்லோரும் அதிகாரத்தை மையப்படுத்தி அதை தனதாக்கிக் கொள்வதற்கு முயன்று கொண்டிருப்பதுதான் அரசியல் போக்கு என்று நினைக்கின்ற பொழுது ஒரு அரசன் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நலிந்து போன ஆடுகளை தேடிச் செல்கின்ற ஆயன் தான். குறைவு கொண்டிருக்கின்ற மந்தைகளை நிறைவு செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற ஆயன் தான். கொழுத்து செருக்குற்றிருக்கின்ற ஆடுகளை களைந்திருப்பதற்காக வந்திருக்கின்ற ஆயன் தான் என தனக்கே உரிய வாடியில் தன்னை ஒரு நல்ல ஆயனாக கடவுள் காட்டிக் கொள்கிறார். ஒரு ஆயன் தன்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவது வாயிலாக இன்றைய கிறிஸ்து அரசர் எப்படி இருப்பார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதை இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் அழகாக குருந்தியிருக்கிறது திருமுகத்தினுடையாக பவுலடிகளார் விளக்கிக் கொள்கிறார். தன்னுடைய இயேசுவை பின்பற்றக்கூடிய தன்னுடைய வாயிலிருந்து லட்சியை பெற்றுக்கொண்ட மக்களை பார்த்து பவுல் கூறுகின்ற பொழுது சொல்லுகிறார், இறந்து மடிந்தவர்கள் இயேசுவோடு உயிர் தருவார்கள். இயேசுவோடு உயிர் தருபவர்கள் இயேசுவினுடைய இறை அமைதியை பெற்றுக் கொள்வார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து கடவுளை தாழ்ப்பணிந்து வணங்குவார்கள்.
ஆக இயேசுவின் அரசவையில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்த அரசனுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்கள் அத்தனை பேரும் அடிபணிந்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை குருந்தியிருக்கிறது என்ற திருமுகத்தில் பவுலடிகளார் தெல்ல தெளிவாக கொடுத்து இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண அரசாங்க பணிக்கு நாம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறோமே என்றால் அந்த முயற்சிக்காக நாம் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் எத்தனை, நாம் படுகின்ற மெனக்கெடல்கள் எத்தனையாக இருக்கின்றன எண்ணி பாருங்கள். படிக்கின்றோம், பயில்கின்றோம், மரணம் செய்கின்றோம், முயற்சி எடுக்கின்றோம், பேசி பார்க்கின்றோம், எப்படியாவது பணம் கொடுத்தாவது வேலை வாங்கிவிட வேண்டும் அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கின்றோம், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயேசுவினுடைய அரசவையில இடம் பிடிப்பதற்கு நம் என்னெல்லாம் குணநலன்கள் இதுவெல்லாம் நம்முடைய காரணிகளாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக எடுத்து காட்டுவதை நாம் இன்று வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய இறுதி தீர்வை பற்றி கூறுகிறார். இறுதி தீர்வை பற்றி என்ன செய்திகள் வந்திருக்கின்றன என்பதை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மிடம் இயேசு எவ்வளவு படித்திருக்கிறோம், வங்கியில எவ்வளவு வைத்திருக்கிறோம், எந்த வாகனத்திலே நாம் பயணம் செய்தோம், எந்த வகை அலைபேசியை நாம் உபயோகப்படுத்தலாம் என்பதல்ல அனுப்பக்கூடியவர்களே, இறுதி தீர்வையும் போது இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்க போகின்ற கேள்வி. இயேசுடைய கவலையெல்லாம் நான்குதான். அந்த நான்கு கேள்விகளுக்கு நீங்களும் நானும் விடை கூற தெரிந்திருந்தால், இல்லை இல்லை விடை கூறும்படி நம் வாழ்வு அமைந்திருந்தால் அதுதான் இந்த கிறிஸ்து அரசனின் அரசவையில் அங்கங்களாவதற்கான அடிப்படை தகுதிகளாக இருக்கும். என்ன அந்த நான்கு காரியங்கள்? உடையின்றி இருந்தேன், எனக்கு ஒடுக்க கொடுத்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்று தன்னுடைய தேவைகளை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் தேடி சென்று செய்கின்ற சிறு சிறு உதவிகள் தான் அந்த பெரிய இறையரசை சொந்தமாக்கிக் கொள்வதற்கான துடுப்பு சீட்டுகளாக இருக்கின்றன என்பதை அறிந்திருக்கின்றோமா? அல்லது அறிந்திருக்கின்ற காரியத்தை உணர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்வு இன்று இப்படி ஏனோ தானோ என்று இருக்க முடியுமா? இதோ இந்த கிறிஸ்து அரசு பெருவிழா எதை சுட்டிக்காட்டுகின்றது? பொதுக்கால திருவள்ளிவாழ்த்து அட்டவணையினுடைய இறுதி நாள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறதா? இல்லை என்பக்கூடியவர்களே, இறைவனுடைய அருளை நீங்கள் இன்னமும் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது நல்ல ஆயுள் நலிவுற்ற ஆட்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார், அந்த ஆயுளுக்குள்ள மனப்பாங்கை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு நலிவுற்ற மக்களின் மீது அக்கறை செலுத்துகிறோமோ, அப்பொழுதுதான் அந்த ஆயுளின் பார்வையில் விலையேற பெற்ற ஆடுகளாக நாம் திகழ முடியும். எப்பொழுது நாம் மனித விற்பாடும் நாம் செய்கின்ற அற காரியங்கள் நமக்கு அரணாக குடை சூழ்ந்து வழிகாட்டும் என்கின்ற நம்பிக்கைக்குள் நாம் வந்து நிற்கின்றோமோ, அப்பொழுதுதான் இன்றைய 2 வாசகத்தில் கொரிந்து நகர மக்களுக்கு பவுல் எழுதிய வார்த்தைகள் நம் வாழ்விலே உண்மை உள்ளதாக உணர்வூட்டதாக இருக்கக்கூடும். எவ்வளவுதான் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வு ஒரு முடிவற்ற வாழ்வு, என்னுடைய வாழ்வுக்கு ஒரு முடிவே கிடையாது என்கின்ற இருமாப்புடனும் என்கின்ற கர்வத்துடனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரை இயேசுவினுடைய எளிய கேள்விகளான உணவு கொடுத்தாயா, உடை கொடுத்தாயா, நோயுற்றிருந்த என்னை காண வந்தாயா, சிறையிலே வந்து என்னை சந்தித்தாயா என்கின்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கவும் போவதில்லை. நாமும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அரண்மனைக்குள் அவருடைய அந்த அரசவையிலே இடம் பிடிக்க பாத்திரவான்களாக இருக்க போவதும் இல்லை. திருச்சபை எப்படி இந்த கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடுகின்ற ஒரு நாட்டத்திற்குள் வந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு வகையில பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய வாழ்வோடும் இந்த கிறிஸ்து அரச பெருவிழாவையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய முரண் நமக்கு தென்படுவது யதார்த்தமாக இருக்கக்கூடியது. கழுமரத்திலே ஆணிகள் மத்தியில் தொங்கியவர், சிரசிலே முள்முடி சூடியவர், அடங்குவதற்கு கூட அடக்குவதற்கு கூட ஒரு இடம் இல்லாமல் அந்நியருடைய கல்லறையில தஞ்சம் புகுந்த எதுவுமற்ற ஒரு நபருக்கு என்று அகில உலக அரச பட்டம் சூட்டி வைக்கின்றோமே, இது கூட நம்முடைய நில உடைமை சமுதாயத்தினுடைய நீட்சியாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு தன்னை ஒரு அரசராக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தார்,
மக்கள் எல்லோரும் ஓசானா தாவீதின் மகனே ஓசானா என்று அவரை பாடலை பாடி அழைத்து வந்த போது இவர்தான் நாங்கள் எதிர்பார்த்த அரசர் என்று ஆசைப்பட்டு அவர் அருகில் வந்து அவரை அரசராக விளைந்த பொழுது ஏற்றிருக்க மாட்டாரா? இயேசு ஏற்றிருக்க மாட்டாரா அந்த அரசனுக்குரிய முடியை? ஏன் அவர் ஏற்றவில்லை? இயேசுவுக்கு தெரியும், மக்களை தன் காலுக்கு கீழ் வைத்திருக்கின்ற அரசு அல்ல அவர் நிறுவ விரும்பிய அரசு. மக்களை வரிப்பணத்தை சுரண்டி அவர்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கொஞ்சமும் கவலை இல்லாமல் தன்னுடைய சுக போகங்களுக்காக தன்னுடைய பெண்டு பிள்ளைகளுக்கு எதையாவது எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அன்றைய அரசியல் தலைவர்கள் முதல் இன்றைய அரசியல்வாதிகள் வரை நீண்டு கிடக்கின்றதே, இந்த மனநிலையுமா இயேசு தன்னுடைய அரசராவதற்கான எண்ணங்களாக கொண்டிருப்பார்? அன்புக்குரியவர்கள், இயேசுவினுடைய பார்வை மற்றவருடைய பார்வை போன்றதல்ல. பழைய ஏற்பாட்டிலே தாவீதை கடவுள் அரசனாக திருநிலைப்படுத்துகின்ற பொழுது சாமுவேல் எண்ணெய் குப்பை எடுத்துக்கொண்டு ஏசாவின் வீட்டிற்கு வருகிறார். உன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வா, நான் அரசரை தேர்வு செய்ய வேண்டும். படைகளின் ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கின்றார், உன் நிலத்திலிருந்துதான் சவுலுக்கு அடுத்து வருகின்ற அரசர் இருக்கிறான் என்று கூறிவிட்டார். தேடுகிறார், ஆஜானு பாகுவாய் உடல் திறம் கொண்டவராய் பார்ப்பதற்கு பொலிவுள்ளவராய் இருக்கின்ற தன்னுடைய மகன்கள் அத்தனை பேரும் வரிசை கட்டி நிற்க வைக்கின்றார். ஆனால் சாமுவேல் பார்க்கின்ற பொழுது அவர் மனதிலே கடவுள் குறித்து காட்டியவர் இவர் அல்ல என்பது மட்டும்தான் படுகிறது. அத்துணை வேலையை காட்டி ஓய்ந்து விற்பாடு தாவீதின் தந்தை கேட்கிறார், இவர்கள் யாருமே கடவுள் தெரிந்து கொள்ளவில்லையா என்றவுடன் மீண்டும் சாமுவேல் கேட்கிறார், இன்னும் உங்களுக்கு வேறு ஏதேனும் மகன் இருக்கிறானா? ஆம், ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க சென்றிருக்கிறான், எனவே அவனாக இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை என்பதை போல அவர் பேசுகிறார். ஆனால் சாமுவேல் சொல்கிறார், அவனை அழைத்து வாருங்கள். தாவீதை பார்த்தவுடன் சிறுவன் தான், அவனுக்கு அரசனுக்குரிய தோழனை எதுவும் இல்லைதான், ஆனாலும் அவனைதான் கடவுள் சாமுவேல் வழியாக அருட்பொழிவு செய்கிறார். இஸ்ரேல் குடிகளை ஆளுகின்ற ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த தாவீதை அவர் குறித்துக் கொண்டதனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய எதிரி கோலியாத்தாக இருந்தான், உடன்படுத்தவனாக பார்ப்பதற்கு மிகவும் வலிமையில் உள்ளவனாக இருக்கின்ற கோலியாத்தாக இருந்தாலும் அவனுடைய வலிமையின் மீது நம்பிக்கை வைக்காமல் தான் தன் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் அவனை எதிர்த்து நின்றானே, அதுதான் நம்பக்கூடியவர்களே தாவீதை அரசனாக்குவதற்கு அடிப்படை தகுதியாக இயேசுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இயேசுவை எதிர்த்து நின்றவர்கள் அத்துணை பேருமே அதிகாரத்தில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், திறம் வாய்ந்தவர்கள். ஆனால் இயேசு ஒருவரை கண்டு மஞ்சவில்லை, தன் தந்தை தன்னிடம் பொறுத்திருக்கின்ற திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மட்டும் நம்பினார். உலகம் பார்க்கின்றபடி இயேசு பார்க்கவில்லை. காரணம், கடவுள் உலகம் மனிதர்கள் மற்றவர்களை பார்ப்பது போல பார்ப்பதில்லை. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கடவுள் அகத்தை பார்க்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவை சிலுவையிலே தொங்கவிட்டு அந்த சிலுவை ஆண்டவரை நம் வீடுகளிலே வைத்திருக்கின்ற பொழுது இவர்தான் எங்கள் அரசர் என்று நீங்களும் நான் சுட்டி காட்ட முடியுமா? அப்படி சுட்டி காட்டினால்தான் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடுமா? ஆனால் அதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி. எங்கள் அரசர் உங்கள் அரசரை போன்று முடிசூட்டியவர் அல்ல, எங்கள் அரசர் உங்கள் அரசரை போன்று கையிலே செங்கோல் ஏந்தியவர் அல்ல, எங்கள் அரசர் உங்கள் அரசரை போன்று மக்களை அடிபணிய வைத்து அவர்கள் மீது ஆட்சி செய்பவர் அல்ல, மக்களுக்காக தன்னை இழப்பவர், மக்களுக்காக தன் உடலை உணவாக கொடுப்பவர், மக்களுக்காக தன்னுடைய உதிரத்தையே பருக கொடுக்கின்ற ஒரு வறந்துவிட்ட மனப்படைத்தவர் எங்கள் அரசர். அவர் பணியை எதிர்பார்ப்பதில்லை, பணி புரிவதை விரும்புகின்றவர். அவர் பாதத்தை கழுவ வேண்டும் என்று காத்திருப்பவர் அல்ல, பாதத்தை ஓடி சென்று கழுவி துடைத்து முத்தமிட்டு வாரி அழைக்கின்ற வாஞ்சியுள்ள அரசராக எங்கள் அரசர் இருக்கிறார் என்று நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். சொல்லியபடி வாழவும் வேண்டும். அரசன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி என்பது பழமொழி. இன்று இந்த அரசனுடைய குணநலன்களை நாம் பார்த்து வந்தோம். மனிதர்கள் பார்ப்பது போல் எங்கள் அரசர் பார்க்கிறார். மனிதர்கள் படத்தை பார்க்கிறார்கள், பகட்டை பார்க்கிறார்கள், பட்டத்தை பார்க்கிறார்கள், ஜோடனைகளை பார்க்கிறார்கள்,
ஆடை அலங்காரத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கடவுள் மனதை பார்க்கிறார். எனவேதான் புற்றுநோயாளிகளை தொட்டு சுகப்படுத்துகிறார், கனானிய பெண்ணினுடைய மகனை குணமாக்குகிறார், ஏழை கைப்பெண் போட்ட காணிக்கையை வாழ்த்துகிறார், இறந்து போன வாசனை உயிர்த்த செய்கிறார், மகனை இழந்த விதவையினுடைய மகன் பாடையை தொட்டு உயிர்த்தர செய்கிறார். ஏனென்றால் நம் அரசர் மனதை பார்க்கின்ற அரசர். மனதை பார்க்கின்ற நபர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருக்கும். எனவே நம் அரசரை பின்தொடர்கின்ற குடிகளாக, அரசரின் வடிவில் அடிவொற்றி நடக்கின்ற குடிகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசர்களுடைய அவையிலே இடம்பெறுவோம். முன்பே சொன்னது போல் இந்த அரசருக்கு நீதிதான் வேண்போற்றக்கூடிய, இந்த அரசருடைய அரசாங்க மொழி அன்பாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த அரசர் கொடுக்கின்ற கொடிய தண்டனை மன்னிப்பு மட்டும்தான். இவையனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வந்தால், இவையனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் அர்த்தம் கொடுத்தால், இவையனைத்தும் உங்களுக்கும் எங்களுக்கும் வாழ்வாக்குகின்ற வழி தடமாக இருக்க முடியும் என்றால் நிச்சயமாக சொல்லிக்கொள்ளலாம், இவர் எங்களுடைய அரசர், நாங்கள் அவருடைய குடிகள். இனிமேலாக பட்டம் சேர்ப்பதில் அல்ல, நோயாளிகளை தேடுவதில் நேரத்தை செலவழிப்போம். இனிமேலாக வங்கிகளில் சேர்த்து வைக்காமல் வலியவர்களுக்கு உடை வாங்கி கொடுப்போம். இனிமேலாவது கஜானாக்களை நிரப்புவதை நிறுத்திவிட்டு காணி வயிறோடு தெரிகின்ற ஏழை பிள்ளைகளுக்கு உணவளிப்போம். இனிமேலாவது குற்றம் குறைகளை கூறி பிறரை பின்னுக்கு தள்ளாமல் குற்றம் சாட்டப்பட்டு தவறுதலாக அடைக்கப்பட்டிருக்கின்ற சிறைவாசிகளை தேடி செல்வோம். இதுதான் கிறிஸ்து அரசர் ஆட்சி நடத்துகின்ற முறை. அவருடைய குடிமக்களாகி நீங்களும் நானும் நாளும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையும் இதுவே. இதை கடைபிடிக்க தயாராகும் உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து அரசரினுடைய உண்மை குடிமக்களாக நாளும் வாழ முடிவெடுப்போம். எடுத்த முடிவை வாழ்வாக்குவோம். அதற்கான அருளை கடவுள் கிறிஸ்து அரசு வழியாகும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து கொள்வாராக. ஆமாம்.